தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவு. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளில் இதுவரை 780 பேர் வேட்புமனு தாக்கல். தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பாஜகவை பற்றி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன்? எஜமான விசுவாசம் தடுக்கிறதா என தூத்துக்குடி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத போரை நடத்துவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மீனவர்கள் விவகாரத்தில் வாய் திறக்காத பிரதமர் மோடி விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா என்றும் கேள்வி. தூத்துக்குடியில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை. நீண்ட இழுவரிக்கு பிறகு மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு. வழக்கறிஞர் ஆர் சுதா களமிறங்குவார் என அறிவித்தது கட்சி தலைமை. மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இன்று முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு கெடு. பிற்பகல் வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒதுக்கப்பட்ட சின்னம் குறித்து தெரிவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்திற்கு மாற்றாக வேறு சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. தீப்பெட்டி அல்லது கப்பல் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கை நிராகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் நேற்று 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஈரோட்டில் பண்டல் பண்டலாக பதுக்கி வைக்கப்பட்ட சேலைகள் சிக்கியது. ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட ஓ பன்னீர்செல்வம் பெயரில் அடுத்தடுத்து 5 பேர் வேட்புமனு தாக்கல். தனி சின்னத்தில் களமிறங்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொடரும் சிக்கல். மதிய உணவு திட்டம் போல காலை சிற்றுண்டி திட்டமும் நாடு முழுவதும் பரவும் என ப சிதம்பரம் பாராட்டு. காமராஜரை போன்று மு க ஸ்டாலினுக்கும் காலை உணவு திட்டம் புகழை தேடித்தரும் என புகழாரம். அமலாக்கத்துறையை ஏவி நாடு முழுவதும் பாஜக வசூல் செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விமர்சனம். பாஜகவில் இருப்பவர்கள் மட்டும் உத்தமர் காந்தியா? அவர்களது வீடுகளில் சோதனை நடத்தாதது ஏன் எனவும் கேள்வி. ராமேஸ்வரம் அருகே தேர்தல் பரப்புரையின் போது மீனவர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மீனவர்கள் முன்னிலையில் இலங்கை அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். மூன்று முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் ஒரு சீட்டுக்காக போராடுகிறார் என ஆர் பி உதயகுமார் விமர்சனம். ஜெயலலிதாவை வெளிநாட்டு சிகிச்சைக்காக கொண்டு செல்லாமல் மௌனசாமியாராக இருந்ததால் ஜேவின் ஆன்மா வஞ்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். திமுக வேட்பாளர்கள் சி என் அண்ணாதுரை கதிரானந்துக்காக வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சுயேட்சிகள் ஆர்வம். மாட்டு வண்டியில் வந்தும் காய்கறி மாலை அணிந்து வந்தும் வேட்புமனு. சென்னை விமான நிலையத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹவாலா பணம் பறிமுதல். வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற பயணி ஒருவரை கைது செய்து அதிகாரிகள் விசாரணை. சென்னை
சென்னையில் பல இடங்களில் ஆவின் பால் விநியோகம் தாமதமாக வாய்ப்பு. தவிர்க்க முடியாத சில காரணங்களில் இந்த சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக ஆவின் நிர்வாகம் அறிவிப்பு. கூடலூர் அருகே மாதீஸ்வரர் கோயிலில் 3 நாள் திருவிழா தொடங்கியது. படுகர் இன மக்கள் பாரம்பரிய முறைப்படி இரவு முழுவதும் கொண்டாடி உற்சாகம். மோடி சொன்ன பொய்கள் புத்தகத்துக்கு வரவேற்பு கிடைத்ததால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியீடு. புத்தகத்தை தடை செய்ய கோரி தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வழக்கில் நியாயமான விசாரணை வேண்டும். ஜெர்மனியை தொடர்ந்து அமெரிக்கா வலியுறுத்தலால் இந்தியா அதிருப்தி. ஐபிஎல் தொடரில் குஜராத்தையும் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் வீறுநடை. மகேந்திர சிங் தோனி பேட் செய்யாததால் ரசிகர்கள் பலத்த ஏமாற்றம். திரைப்பட நகைச்சுவை நடிகர் சேஷு காலமானார். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா? பயங்கரமானவர். அச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொல்லுவா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.